கடைசியாக அவங்களுக்கு ஒரு பிணை கொடுக்குற பாக்கியமும் எனக்கு தான் கிடைச்சிது. ஆமாம், ஜெயிலில் வந்து அவங்க இருக்கப்போ சொத்து குவிப்பு. ஆமாம், சொத்து குவிப்பு வழக்கில் நம்ம நான் தான் கூட இருந்தேன். அப்போது நாலு பேர், நாலு அக்யூஸ்ட், அவங்க என்ன அக்யூஸ்ட்னா அம்மா நிரபராதி ஆகிட்டாங்க அப்புறம் குமாரசாமி தீர்ப்பில், அப்புறம் சின்னம்மா சசிகலா அவர்கள், இளவரசி, அப்புறம் சுதாகரன், திருமதி இளவரசி சுதாகரன், மிஸ்டர் சுதாகரன், இந்த நாலு பேர், ரெண்டு ரெண்டு பேர் கொடுக்கணும். அப்போ என்னுடைய சொத்துக்களை கொண்டு போய் எல்லாம் கொடுத்தோம். ரெடி பண்ணி நான் தானே கொடுத்தேன், எல்லாத்தையும் கொண்டு போய் எட்டும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதே குணுகாக தான் தீர்ப்பு கொடுத்தார். பட்டு எக்ஸ்ட்ராடனரியாக சொல்லணும்னா ஒரு குழந்தை மாதிரி வந்து இறங்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க ப்ரெடிக்ட் பண்ணல. இல்லை, நான் வந்து நின்று உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த கேட்டில் நின்று ஒரு லெட்டர் ரெடி பண்ணி, த சுச்சுவேஷன் இஸ் எகேன்ஸ்ட் அஸ், நாட் ஹாப்பி, ஜட்ஜு வந்து ஹாப்பியாக இல்லைம்மா, நம்ம லாயருங்களாம் அது மாதிரி ஒரு விவகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அட்வொகேட் மேலேயே நான் புகாரை சொல்லி ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தேன். அதை என்ன இப்போ புகழ்ந்து இங்கே வந்து வெளியில் நிற்கிறீங்க, எனக்கு கஸ்டமாக இருக்குது, பூங்குன்னு அதை வாங்கி உள்ளே அனுப்புங்கன்னாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த லெட்டரை வாங்கி பார்த்து பயந்துட்டார். என்ன சார், நான் ஐ கனாட் சே உங்களுக்கு, யூ வில் பி கன்விக்டட்னு சொல்ல முடியாது நான், அதனால் வேறு மாதிரி தான் எழுதியிருந்தேன். அவர் பார்த்துட்டு, சார் இப்படி கொடுத்தோம்னா கோவம் வந்துடும் சார் அம்மாவுக்கு, நீங்கள் நேராக பார்த்துருங்க அம்மாவை அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு கேளுங்கன்னாரு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் அது உள்ளே போச்சு. அப்புறம் நான் கொடுத்த அன்றைக்கி வியாழக்கிழமை சார், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கேஸ் இருக்குது, அந்த கேஸுக்கு போயிருக்கேன். சனி ஞாயிறு திங்கக்கிழமை உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட், அன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேஸுக்கு போயிட்டால் கோர்ட்டுள்ளே இருக்கேன் நான். ஆமாம், கோர்ட்டுள்ளே உட்காந்துருக்கேன். லாயர்ஸ் நம்ம அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஜட்ஜி குருகா இருக்கார், டிசிபி வந்து சொல்லிட்டு இருச்சார் உள்ளார, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். சார் இங்கே வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, நீங்கள் 20ஆம் தேதின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது முடியாது. ஒய் சார், இங்கே பக்கத்தில் எல்லாம் சிட்டியாக இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார், உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஏதோ அசம்பாவிதம் நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஜெயில் கேம்பஸ் உள்ளாரே நமக்கு ஒரு கோர்ட் இருக்குது, அதை ரெடி பண்ண சொல்லிட்டோம், அங்கே வச்சு கொடுத்தா லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா. எனக்கு டவுட் வந்துடுச்சு, சொல்லும்போது ஏதோ பிளான் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியுது, ஏதோ தெரிஞ்சு சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து ஓரமாக உட்காந்துருந்தமே இந்த பி குமார், இந்த சீனியர் அட்வொகேட், நான் இங்கே சென்னை, அதான் உங்களுக்கு தெரியும், இடியில் நம்பர் ஒன் அட்வொகேட் இன் இந்தியா, அவர்கிட்ட இப்படி கை காட்டுறேன். அவர் என்கிட்ட திரும்பி பார்த்துட்டார், என் கையை இப்படி பார்த்துட்டார், ஜட்ஜும் பார்த்துட்டார். ஜட்ஜு பார்த்து சிரிக்கிறார் நான் கை காமிக்கிறத பார்த்துட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, குமார் சார் ஒரு நிமிஷம் பேசலாமான், யுவர் ஆனர் டாக் டு ஓஎஸ். நான் கிட்டே போனேன், அண்ணா 20ஆம் தேதி சனிக்கிழமை, சனிக்கிழமை இந்த கோர்ட்டு கிடையாது, ஸ்பெஷல் கோர்ட்டு. திருப்பியும் 27ஆம் தேதி காலண்டரை பார்த்து 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணுறார், திருப்பியும் சனிக்கிழமைக்கே கொண்டு போகிறார், அது எனக்கு புரியல. ஸோ இந்த சனிக்கிழமையை சூஸ் பண்ணுறதும், அதுக்கு பின்னாடி தசரா ஹாலிடேஸ் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் த ஹாலிடேஸ் டேட் கேளுங்க. பக்கத்தில் ஒரு அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே சார், வேறு யாரும் காரணம் இல்லை, லாயர்ஸ் தான். ஆ, காப்பாத்தினது நாகேஸ்வர் ராவ்ன்ற லாயர் அக்யூட்டில் வாங்கி கொடுத்தார். இந்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சது சில வக்கீல்கள் தான், பேர் சொல்ல முடியாது, இவங்க பண்ண கூத்து தான். அவர் என்கிட்ட கோர்ட்டில் சொல்கிறார், ஒரு லாயர், என்னென்னா இப்படி பண்ணுறீங்க நீங்கள், 27ஆம் தேதி ரொம்ப ராசியான நாள்ங்க, ஏன்னா 7-2-9 தான், 7-2-9 அம்மாவுக்கு ரொம்ப லக்கி நம்பர். குமார் சிரிச்சிட்டார், இப்போ நீங்கள் சிரித்த மாதிரி எனக்கு சரியான கோவம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவானுங்க, கார்டனுக்கு ஃபோன் பண்ணி புகழேந்தி கோர்ட்டில் தகராறு பண்ணுறாருமான்னு, நான் சைலண்ட் ஆகிட்டேன். அவர் அப்படி கை காமிச்சிட்டார் ஜட்ஜுக்கு, 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 27th வந்து இறங்குறாங்க சார், ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் மிஸ்டர் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னு நினைக்கிறேன், அவர் விஸ்வநாதன், 4 அமைச்சர்கள் இருக்கு. இறங்கின உடனே புகழேந்தி சௌக்கியமானாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, ஏன்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, குழந்த மாதிரி கேட்குறாங்களே. அப்புறமா கேரவனில் போய் உட்காந்து பிஸ்கட்டும் டீயும் சாப்பிட்டோம். அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு, மத்தியானம் தயிர் சாதம் ரெடி பண்ண சொல்லிவிடுங்க, ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும்ல, திரும்பிடுவோம்ல நம்ம அப்படிங்கிறாங்க. ஓப்பாக இருக்காங்க, அக்யூட்டில் இடம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இந்த லாயர்கள் சொன்னதை நம்பி வந்துட்டாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு வந்தாங்க, உள்ளேயும் போயிட்டாங்க, 5-6 நிமிஷத்தில் கதையை முடிச்சிட்டான்.
டைரக்டர் ஆஃப் விஜிலன்சி ஆன்டி கரப்ஷன் ப்ரூவ்டு எவரி ஹஸ் ப்ரூவ்டு யார் ஹூ இஸ் த ஐஓ இந்த சம்பந்தம் இப்போ இறந்துட்டார் கொரோனாவில். ஸோ வெரி குட் ஆஃபீஸர் எழுச்சி சல்யூட் அடித்தார். யூ டேக் கஸ்டடி, ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்படியே அதிர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. உடனே நான் எத்தனை வருஷன்றது அப்புறம் சொல்கிறேன், மத்தியானம் இப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு குற்றம் அப்படின்னு. உடனே அப்போ தான் இங்கே நான் முக்கியமாக ஒன்று ஒரு புத்தகம் கூட எழுதிட்டுருக்கேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு அதிர்வு, ஒரு பெரிய இந்தியாவே ஆடுற அளவுக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை அவர் கொடுத்துட்டார், சொல்லிட்டார். ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் திரும்பி மெதுவாக குமாரை கூப்பிடுங்கன்றாங்க. குமார் கிட்டே போகிறார், காதில் ஏதோ சொல்கிறாங்க, நம்ம காதில் வேலை. வெளியில் வந்து என்னையோ மணிசங்கர் அனதர் லாயர் வசதி மிஸ்டர் மணிசங்கர் தேசிய கொடியை கழட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அவங்க தண்டனன்றதெல்லாம் விட்டுட்டாங்க. குற்றவாளின்னு சொன்ன பின்னாடி தேசிய கொடி வண்டியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப சரியாக அந்த சட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்கு அந்த மனப்பக்குவத்தோடு அவங்க அந்த களத்தில் இறங்கிட்டாங்க. அப்புறம் போச்சு, நான் வண்டி எடுத்துகிட்டு மணிசங்கரோட அடித்து மோதிட்டு ஹைகோர்ட்டு போனால் சுப்ரீம் கோர்ட்டில் பதவி ஏற்கிறாருன்னு சொல்லி எல்லா லாயர்ஸும் புறப்பட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டுருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி புதுசாக வந்திருக்காருன்னு சொல்லி அதனால் சரியாக செட் ஆகலை. தென் வி மீட் ரிஜிஸ்டார் சார், அர்ஜெண்ட்டாக ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். சரி இன்றைக்கி ஆயிடுச்சுங்க, இனிமேல் நம்ம வந்து மண்டே தான், இந்த நாளைக்கு நாளன்னைக்கு தான் மூவ் பண்ணணும். சரிங்க சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு திரும்பி வந்தோம். அந்த வண்டி கேரவனில் போய் உள்ளே உட்காந்தவங்க இவங்களோட மேடம் சசிகலாவோடையும் இளவரசியோடையும் உள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வெளியில் வரவே இல்லை. ஒன் ரெட்டி வாஸ் த கமிஷனர். முக்கால் மணி நேரமாக வெளியில் வரலையேன்னு அந்த ஆள் டவுட் வந்துருச்சு. ஏதாவது வம்பிடுமோ எது இடுமோன்னு சொல்லிட்டு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், முதல் நாள் வரைக்கும் எனக்கு டீ கொடுத்து பேசிகிட்டு இருந்த அந்த கமிஷனர், முதல்ல புகழேந்தியை தூரமாக கொண்டு போங்கன்ட்டான். ஆ ஆ, ஈ டோல்டு ஒன் ஹரிசேகரன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸ்டில் இஸ் த பவர்ஃபுல் ஃபோர்ஸ்ட் கமிஷனர் லெவலில் இருக்கார் மிஸ்டர் ஹரிசேகரன். ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், கக்கன் ரிலேட்டிவ் அவர். அவரை அவர்கிட்ட சொல்லி முதல்ல அவரை வெளியே கொண்டு போங்க, அவரை கலாட்டா ஏதாவது பண்ண போகிறாரு பாருங்கள். லேட்டர் என்ன வெளியே தள்ளி ஃபுட்பாத்துக்கு கொண்டு வந்துட்டான். இந்த அமைச்சர்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அங்கே நிறுத்தி வச்சாச்சு மிஸ்டர் பொன்னையன் ஆல்சோ வாஸ் தேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை போய் ஒரு லேடி கான்ஸ்டபிள் அந்த டோரை தட்டுது, வெளியில் வாங்க அப்படின்னு. நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பிஎஸ்ஓ அவங்கவுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாத நீ நம்ம போய் தட்டுறேன்னு அவங்களுக்கு கீழே இறக்கி விட்டாங்க. அது பெரிய வாக்குவாதம், கலாட்டெல்லாம் ஆகிட்டு. அப்புறமா என்னன்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணோடனே, இல்லைம்மா கமிஷனர் வந்து டைம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை ஐம் ரெடி டு கம், நான் வரேன் அப்படின்னு கீழே இறங்கி கீழே இறங்கினாங்க. இறங்கினோடனே நான் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வண்டியில் போயிடலாமா அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்தோம். த ஃபேக்ட், நிலை தடுமாறி கால் இடறி இவங்க சின்னம்மா கீழே விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் மெதுவாக வராங்க, வந்து அந்த உள்ளே போகிறாங்க. அப்புறம் ஆஃப்டர் த ஆர்டர் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, உள்ளே போகிறாங்க. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உள்ளே போனவங்க கிட்டத்தட்ட நான் தான் நிற்கிறேன். உள்ளே போகிறாங்க கூட வாசுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், தெலுங்கு பேசக்கூடியவர், அவர் அந்த ஜூரி செக்ஷனோட ஐஓ, அவர் தான் கூட போகிறாரு. ஆஃபீஸர்ஸ் கூட போகிறாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், முக்கால் மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறோம். உள்ளே செல்லுக்கு போயிட்டாங்க அவங்க. திரும்பி வந்தார், அவர் முகம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. என்னடா முகம் இவ்வளவு டல்லாக இருக்கேன்னு சொல்லி, ஏன் பாசோ ஏமி ஃபேஸு தான் டல்லுக்கு அப்படியே சொப்பண்டி ஏமி சார் ரெண்டி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி என்ன அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போனார். போய் இப்படி பார்த்தவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. என்னங்கன்னு கேட்டேன், ரொம்ப கஷ்டமாக போச்சு சார், ஷி வாஸ் நாட் ஏபிள் டு வாக், நடக்க முடியல. ஒரு 10 அடி 15 அடி நடப்பாங்க, அப்புறம் நின்றுடுவாங்க. அதனால தான் அந்த ஒரு மணி நேரம் எடுத்துச்சு. எனக்கே காலில் விழுந்து கும்பிடணும் போல் இருந்தது. அந்த முகத்தை பார்த்தா அப்படி தோணுது சார், கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் ஹேப்பன் லைக் தட். அதே தான் அந்த பொண்ணும் அந்த நாகரத்னாவும் பெங்களூர் வந்து
ப்ரெஸ் மீட் பண்ணுறப்போ ஷி செட் ப்ரெஸ் மீட்டில், என்ன நீ முதலமைச்சரை பார்த்தியான்னா அந்த அந்த பொண்ணு இல்லைன்ட்டான். எனக்கு ஷாக்கு, நானுக்கு முக்கியமந்திரி யாரும் கொத்திலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. என்னடா இது, இப்போ தான் 1 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தோம், வாங்கிட்டு வந்திருக்கோம், செலவு இது வேறு கூப்பிட்றாங்க ஹெல்ப் பண்ணுறான்னு, இந்த பொண்ணு தெரியலன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி ஆடிட்டேன். அப்போது பார்த்தா அந்த பொண்ணு அடுத்த வார்த்தை, நான் முக்கியமந்திரி முதலமைச்சரை பார்க்கல தெய்வத்தை பார்த்தேன்னு சொன்னேன். ஸோ இந்த வேலை தான் அந்த தலைவியை பார்த்தாங்க. ஸோ வெரி கிரேட்டஸ்ட் லீடர், நோ டவுட் இப்படி. அது மாதிரி தான் நம்ம அரசியல் வாழ்வுகள் போச்சு. இப்போ எல்லாம் மாறி போச்சு சார் கம்ப்ளீட்டாக. அவங்க இறந்த பின்னாடி இந்த கட்சி நிலை தடுமாறுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் உங்களுடைய மனைவி தான் தன்னுடைய சொத்தெல்லாம் அவங்களுக்கு ஜாமீனாக கொடுத்தாங்க. அப்போ அனைத்து இந்திய அதிமுகவில் செல்வாக்கு மிக்க பலர் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் மீறி நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது? இல்லை, லோக்கலைட்ஸ், அதாவது லோக்கல் ஸ்டாண்டின்னு சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும் லோக்கல் ஸ்டாண்ட். அப்போ அங்கேருந்த வழக்கறிஞர் செந்தில் அண்டு அவர் கூட இருந்த தம்பா இவங்கெல்லாம் போய் உள்ளே கேட்டு, அப்போது சின்னம்மா அம்மாவை கேட்டு, புகழேந்தி ப்ராப்பர்ட்டி இருந்தால் நீங்கள் கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட விட்டுருங்க அந்த ஒர்க்கை, கரெக்டாக பண்ணுவார் அவர் அப்படின்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க கோடிக்கணக்கில் கொடுக்குறதுக்கு, அவங்கள்ட்ட இல்லாத சொத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது இல்லை. அது ஒரு பெரிய, என்னுடைய வாழ்நாளில் எதை வேணாலும் சாதிக்க முடியும். நீங்கள் மந்திரி ஆகலாம், எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாறுல ஒரு இடம் பிடிச்சிது. அது குருகா என்னுடைய ஒய்ஃபை கேட்குறார் கோர்ட்டில் நிறுத்தி, இந்த சொத்து போயிட்டால் என்ன பண்ணுவீங்க, தெரிஞ்சு தான் கொடுக்குறீங்களான்றார். அவங்க கனடாவில் பதில் சொல்கிறாங்க, ஆமாம் சார் தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க, சொத்து போயிட்டால் போனால் போகுது. ஷாக் ஆயிடுச்சான் அவர், அவர் ஒன்றும் புரியல அவருக்கு, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, கனடா வேறு பேசுகிறீங்க நீங்கள். ஆமாம் சார் நான் மைசூரில் பிறந்தேன், எங்கள் ஃபாதர் அங்கே இருந்தார் தமிழ்நாட்டிலேருந்து போய், அதனால் எனக்கு கனடா வரும். ஓ அப்படியா, சொத்து போனால் போட்டுன்றீங்களா அப்படின்னு விறுவிறுன்னு கிளியர் பண்ணிட்டார் அவர் எட்டையும். ஒன்றை கிளியர் பண்ணவர் அடுத்து பெருசாக போகவே இல்லை. இந்த பதில் வந்த உடனே அவரே கொஞ்சம் மாறிட்டார். முதல் நாள் ஈவினிங் கோர்ட் டைமையும் மீறி உட்காந்துருந்தார், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கைக்கு வரல அந்த இன்சிடெண்ட்டில். ஸோ இப்படி தான் நடந்தது சார் அந்த விஷயங்கள்லாம். அவங்க இறப்பு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறக்கும்பொழுது நிரபராதி, ஷீ டசன்ட் நோ தட், இந்த கன்விக்ஷன், இந்த கன்விக்டட் தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு முன்னாடியே நிரபராதியாகவே இறந்துட்டாங்க. அதை மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க தான், சின்னம்மா தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆல்ரைட், பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இறக்கும்போது இன்னசென்ட்டாக நிரபராதியாக தான், அக்யூட்டலாக தான் அந்த அவங்களுடைய லைஃப் முடிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அவன் உயிரோடு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு சின்ன கேஸு 66 கோடிங்கிறது, கவுன்சிலர் வீட்டை ரைடு விட்டால் 200 கோடி வருது. நீங்கள் கர்நாடகாவில் கவுன்சிலர் வீடு, இங்கே இருக்க வேண்ட ரைடு விட்டால் இன்றைக்கி இப்போது ஆட்சியாளர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, 66 கோடியெலாம் இவங்களுக்கு சர்வசாதாரண பணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சொல்லப்படுகின்ற ஊழல்கள்லாம் வந்து, நீங்கள் வந்து ஒரு சமயம் உங்கள் சேனலில் எடுத்து போட்டிங்கன்னா அடிக்கடி சினிமாவில் நீங்கள் போடுவீங்க டைட்டில். இந்த ஹார்ட் வீக்காக இருக்கவங்க, இதய நோயாளிகள்லாம் இதை பார்க்காதீங்க அப்படின்னு போடுவீங்க. அது மாதிரி இந்த அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் வந்து தொகையை சொல்லு, அமௌண்ட்டை சொல்லும்போது தயவுசெய்து இதயம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதை பார்க்க வேண்டாம்னு போட்டால் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் இனி வரப்போகுது, 20,000 கோடி, 30,000 கோடி. சம்மன் சேர்த்துன்னு யாரோ கரெக்டாக கணக்கு போட்டு சொல்கிறாங்க, 1 லட்சம் கோடி ஒரே ஒரு மந்திரி. நாடு தாங்குமா சார், எவ்வளோ பெரிய கொள்ளைகள்லாம் நடந்திருக்குன்னா கஷ்டமாக இருக்குது. அதையெல்லாம் எதிர்த்து கொள்கை ரீதியாக கேட்க போகும்போது தான் எம்எல்ஏ உங்களுக்கு கோபம் வருது. ஆல்ரைட், நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு அண்ணனுக்கு தெரியாது இல்லை, பல எம்ஜிஆர் வரலாறு எல்லாம் தலைவர் வரலாறுலாம் எழுதினவர் நீங்கள். கலைஞர் என்கின்ற ஒரு தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்காமல் மாத்திரம் போயிருந்தால், ஒரே கேள்வி தான், எடுக்காமல் விட்டிருந்தா எம்ஜிஆரை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றாமல் போயிருந்தால், 55 வருட திராவிட அரசியலில் மாறி மாறி இவர்களே இருவரே, கலைஞரும் எம்ஜிஆரும் அம்மாவும் இப்படி தான் மாறி மாறி திராவிட கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு தலைவர் உங்கள் புத்தகத்தில் நீங்கள் எழுதின மாதிரி கட்சி ஆரம்பிக்காமல் போயிருந்தார்னா காங்கிரஸ் வந்திருக்கும், எதிர்கட்சியாக தொடர்ந்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கவே முடியாது. கரெக்ட். அதை மாறி திராவிடன் ஐடியாலஜியில் கொண்டு போய் அந்த பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அந்த அவர் கொண்ட கொள்கைகளை நிறைவேற்றி வந்த இரு தலைவர்களை பார்த்தோம். இப்போது அஇஅதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருந்தால் தான்
மீண்டும் மீண்டும் மாறி வர முடியும். இந்த அஇஅதிமுக போயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு கட்சி வரும்பொழுது நேஷனல் பார்ட்டி வந்துடும். இதை தான் இவங்களுக்கு புரியாது சார், இந்த அரசியல்லாம் தெரியாது இவங்களுக்கு. பாவம், இவங்கள்ட்ட போய் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் நீங்கள்?